இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், எட்டு தலைமுறையாக பண்ணுறாங்கன்றதுக்கு என்ன உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது? எட்டு தலைமுறை வந்து இந்த குடும்பம் தவறாத இதை தொட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய அனுபவம் கட்டாயிடுச்சுன்னா அடுத்த இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. பிரச்சனை வந்தாலும் இன்ப துன்பம் தூக்கம் துயரம் எது வேணாலும் வரும், வறுமை பஞ்சம் பட்டினி எது வேணாலும் வரும், அப்பயும் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே வருது. எனக்கு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயுட்காலம் 100 கிடையாது. ஆனால் இந்த மருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வருட ஆயுட்காலம் இருக்குது. இதில் நிறைய மூலிகை சாறு விட்டு அரைச்சி கரெக்டாக பக்குவமாக நாங்கள் புடம் போட்டு எடுக்கிறதுனால தான் நோய் வந்து சரியாகுது. நிறைய நோய்களுக்கு இதை கொடுக்குறோம். ஓலைச்சுவடி முடிஞ்ச காலத்தில் பேப்பர் நோட்லாம் கிடச்சிது. இப்போ இதெல்லாம் முன்னோர்கள்லாம் எழுதி வச்சதெல்லாம் பாருங்கள், அவங்க கையெழுத்துலாம் அவங்க பாருங்கள். நம்ம இப்போ முன்ன வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. ஸோ அதனால் இது பார்ட் 2. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் மேலே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் டாக்டர் பிரியாவை தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஐயா கிட்ட பேச போகிறோம். அவங்க எட்டு தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டுறேன்னு சொன்னார். அதனால தான் இந்த வீடியோ நம்ம இப்போ ஐயா கிட்ட பேசலாம். ஏதோ மேக் பண்ணிகிட்டே இருக்காரு, என்னன்னு கேட்கலாம். வணக்கம். இது வந்து ஒரு பட்பம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பட்பம் வந்து ஒரு 3 மாத காலமாக நாம் வந்து இது ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது பட்பம் தான். இந்த பட்பம் இதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 100 வருடம். 100 வருடம் வந்து இது கெடாது, இதோட ஆயுட்காலம். அப்படி ஒரு மனிதனுக்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆயுட்காலம் 100 கிடையாது, அதை விட குறைவாக தான் இருக்குது. ஆனால் இந்த மருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வருட ஆயுட்காலம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மருந்தை வந்து இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 3 மாத காலமாக இப்போ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்குங்க. இது வந்துட்டு இதில் நிறைய மூலிகை சாறு விட்டு அரைச்சி கரெக்டாக பக்குவமாக நாங்கள் புடம் போட்டு எடுக்கிறதுனால தான் இது எந்த அளவில் கொடுக்கணும், எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டாக நாங்கள் கொடுக்கறனால கரெக்ட் நோய் வந்து சரியாகுது. இது பார்த்திங்கன்னா இதோட பொட்டானிக்கல் நேம் செமிகார்பஸ் அனகாடியம். தமிழில் இது பேர் வந்துட்டு சேரான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா கிட்டா கனி கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கற்ப மூலிகளில் ஒன்றா வருது. இதை நாம் இப்போ பதப்படுத்திகிட்ருக்கோம் மருந்துக்காக. இது 1 வருடம் ஆகும் மருந்தாகிறதுக்கு. நமக்கு 1 வருடம் பதப்படுத்தி அதுக்கப்புறம் மருந்தாக்கி நிறைய நோய்களுக்கு இதை கொடுக்குறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இதை நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது மற்ற மூலிகையெல்லாம் அந்த பக்கம் இருக்குது, அதை காட்டலாம். இந்த சேரான் வந்து நம்ம இப்போ காய வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் இதை நம்ம வந்துட்டு பதப்படுத்த போகிறோம். இதோட பால் வந்துட்டு நார்மலாக இருக்க ஸ்கின்ல பட்டாலே வந்துட்டு புண்ணாகும், வீக்கம் வரும், இதெல்லாம் வரும். அதனால் நார்மலாக இருக்கவங்க இதை வெறும் கையில் எடுக்க வேணாம். இது பார்த்திங்கன்னா தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 சேர்ந்தது தான் வந்துட்டு திரிபலா. திரிபலாவில் ஒன்றான இது வந்துட்டு தாண்டிக்காய். இதை நாம் வந்துட்டு சூரணத்துக்காக இப்போ காய வச்சுருக்கோம். ஓலைச்சுடியெலாம் வச்சுருக்குன்னீங்களா, அதெல்லாம் காட்டுறீங்களா கொஞ்சம்? ஓலைச்சுடியெல்லாம் இருக்குது, காட்டுறோம். பழைய புக்கு இருக்குங்க, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முந்தைய எழுதின புத்தகம்லாம் இருக்குது, காட்டுறேன், எல்லாம் காட்டுறேங்க. இதெல்லாம் முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க, அதெல்லாம் வச்சுருக்குறோம். எங்கெங்கெல்லாம் வீடுங்களாம் ஃபுல்லாக சிம்பிளாக இருந்தது, அதனால் மழை காற்று இதில் ஓலை குடிசை வீட்டில் வச்சுருக்கிறதுனால நல்லா டேமேஜ் ஆகிப்போச்சு. அவ்வளோதான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது இந்த புத்தகம்லாம். ஓலைச்சுடிக்கும் ஆயுட்காலம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுக்கு இருக்குது நீண்ட காலம் வரும். ஓலைச்சுடி கணக்கே இல்லை, நம்ம எவ்வளோ பக்குவமாக ஈரம்படாத மாதிரி இருந்தால் போதும். அது ரொம்ப நாளைக்கு ஒரு எப்பவும் பாருங்க எவ்வளோ டெம்பராக இருக்குது. இதில் இது எவ்வளோ பழமையான ஓலைச்சுடி? கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் இருக்கலாம்னு தோணுது. அதாவது பேப்பர் வந்து 450 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ இந்த காகிதம் பேப்பர் எழுதுகிற பேப்பர்லாம் வந்து 450 வருஷத்துக்கு மேலே பின்ன பின்ன கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து வயசு 450க்கு உள்ளே இருக்கலாம், பின்ன பின்ன இருக்கலாம். ஓலைச்சுவடி முடிஞ்ச காலத்தில் பேப்பர் நோட்லாம் கிடச்சிது. இப்போ இதெல்லாம் முன்னோர்கள் எழுதி வச்சுருந்தது தான். இந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்குங்க. அவர் கையெழுத்தை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்ட்டு, அவங்க அவ்வளோ துல்லியமாக எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த நோயும் சில பேர்த்துக்கு நல்லா பண்ணணும் குறிப்பாக எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த 1 வருஷத்தில் இந்த நோய் இருந்தது, இவங்களுக்கு இவ்வளோ காசு வாங்கினேன், இந்த நோயை நல்லா பண்ணியிருக்கிறேன்ட்டு அவங்க அனுபவம் எல்லாம் இதில் எழுதி வச்சுருக்காங்க. 1962 ஜனவரி 2 கை கால் வெடிப்பு. ஓ இங்கே பாருங்க, அதகப்பாடின்னு இருக்குதா, அதகப்பாடி ஆண் எல்லப்ப கவுண்டர் ரசாயன அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய நோய்ங்க. ரசாயன அந்த மெடிசன் வந்தாவே பெரிய நோய். 1 மண்டலம் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? 1 மண்டலம் சாப்பிட கொடுத்துருக்காங்க. இப்போ வந்த தலைமுறையில் வந்து எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா எழுதி வச்சது. அவங்க அப்பா எழுதி கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்குது இதில் போட்டிருக்குங்க. 60 வருஷம் இருக்கலாம். அப்புறம் இது என்ன, இது இவ்வளோ பெரிய நோட்டாக இருக்குது? ஏராளமான நோய் இருக்குது. அது வந்து விஷக்கடிக்கு நிறைய எழுதி வச்சுருக்காங்க.
அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு முந்தைய 50 வருஷத்துக்கு முந்தைய விஷக்கடி எங்கள் வீட்டை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு எங்கே பாம்பு கடித்தாலும் எங்கள் வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வருவாங்க. கட்டில் போட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அவங்கள எழுப்பி நடந்து போகிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட குறிப்பெல்லாம் இதில் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து தான் நீங்கள் பின்பற்றி இப்போது எல்லாமே சரி பண்ணுறீங்க. வந்து இதை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குவோம். மற்றதெல்லாம் உங்கள் அப்பாவும் சொல்லியிருப்பார். அப்பாவே நேரடியாக எல்லாம் இந்த மூலிகை தான் சொல்லி கொடுத்தாரு. அந்தளவுக்கு பாம்பு கடினா இதில் ஏராளமான மருத்துவ ரகசியம்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதாவது பாம்புன்னா நம்ம சாதாரணமாக நீங்கள் வந்து சாரப்பாம்பு நல்ல பாம்பு விரிய பாம்பு தான் தெரியும். அதில் பெரும் பிரிவு பெருமா வைசிக சத்திரிய சூத்திர மகாபதுமன் சங்கமன் கார்கோடன் இப்படி எல்லா பாம்புக்குமே 4 நட்சத்திரம் எந்தெந்த 4 நட்சத்திரத்தில் கடித்தா மருந்து வேலை செய்யாது எப்பப்போ கடித்தா வேலை செய்யும் அவ்வளவும் துல்லியமாக எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே எனக்காக எடுத்து காமிச்சிங்க. இதை நான் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், 8 தலைமுறையாக பண்ணுறாங்கன்றதுக்கு என்ன உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இல்லை அவங்க எப்படி இது பண்ணுறாங்க நம்ப முடியுமான்னு. எல்லாமே நம்ம காமிச்சாச்சு. இதுக்கப்புறமும் 8 தலைமுறை வந்து இந்த குடும்பம் தவறாத இதை தொட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். ஆனால் எவ்வளோ நம்ம சிரமம் வந்தாலும் இந்த தொழிலை மட்டும் எவ்வளோ சிரமம் வந்தாலும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். துண்டாக கூடாது. இதனுடைய அனுபவம் கட்டாயிடுச்சுன்னா அடுத்தவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இதை அப்படியே தொட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இன்ப துன்பம் தூக்கம் துயரம் எது வேணாலும் வரும், வறுமை பஞ்சம் பட்டினி எது வேணாலும் வரும், அப்பயும் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்திருக்கும், ஸோ அதையும் கிளாரிஃபை பண்ணால். ஸோ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் இதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு. நான் வாழைச்சூடியெல்லாம் எடுத்து காமிச்சாரு, அவருக்கான அதாவது எழுதி வச்சுருக்க எல்லாமே எடுத்து காமிச்சாரு. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக. ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா நோய்க்கும் இவங்க மருத்துவம் பார்க்குறாங்க, நல்லபடியாக பார்க்குறாங்க, எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போது. ஓகே, நீங்கள் நேரில் வாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா அஸ்தம்பட்டி, அதாவது சேலம். சேலத்துலேருந்து 5 ரோட்டிலேருந்து ஏற்காடு போகிற வழியில் அஸ்தம்பட்டி MDS நகர். ஓகே, நீங்கள் கால் பண்ணிவிட்டு கூட வாங்க. நேரில் வந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்றது கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.